வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு மகான். சியான் விக்ரம் நடிப்புல சமீபத்துல வெளியே வந்த இந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஏன்னா இவர் வந்து ஒரு வித்தியாசமான ரோல்னா சொல்லணும். காந்தி அப்படின்னு பேர் வச்சாக்க எல்லாருமே காந்தியா தான் இருக்கணுமா என்ன? நமக்கு நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியில இந்த மொத்த படத்தையுமே கொண்டு போயிருக்காங்க. சியான் விக்ரமும் செமையா நடிச்சிருக்காரு படத்துல. அதோட ஓபனிங் சீன்ல வந்து விக்ரம் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கான். அப்ப அவங்க மூணு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் வந்து சீட்டு கழிக்கிறாங்க, அது மீன்ஸ் சூதாடுறாங்க. இப்ப விக்ரம் வந்து சூதாடினது இல்லைனாலும் சூதாடுறது ரொம்ப பழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. அவர் சொல்ற காயை நகர்த்தினா வெற்றி நமதே அப்படின்ற மாதிரி, அவர் சொல்ற காடை போட்டா நமக்கு தான் வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்காரு. மூணு பேர் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தருக்கு வந்து விக்ரம் ஹெல்ப் பண்றாரு, அதனால இவர் ஜெயிச்சுட்டே இருக்காரு. எதிர்த்தப்பில இருக்கவருக்கு இது தெரியுது. இதனால இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா, விக்ரம் பகத் வச்சிருந்த ஒரு நாயை திருடி வச்சுட்டு, இன்னைக்கு நீ அவனுக்கு வந்து தப்பு தப்பா சொல்லு, அப்பதான் அவன் தோப்பான், எங்கிட்ட இருந்து காசெல்லாம் போகாம அவன் காசெல்லாம் எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி விக்ரம வந்து மிரட்டி, விக்ரமும் அதை பண்றாரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அவங்களுக்குள்ள சின்ன வாக்குவாதங்கள் தகராறுகள் வந்துருது. விக்ரம் அதுல ஒருத்தர் அடிச்சிடறாரு, அவர் மூஞ்சில ஒரு மார்க்கும் விழுந்துருது. வந்து விக்ரமோட வீடு வரைக்கும் வந்து விக்ரமோட அப்பா விக்ரமை தாறுமாற அடிக்க ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணி, உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் வாழணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அவரை வந்து ஒரு மோல்டட் பர்சனாக மாத்திடுறாரு. இப்படியே விக்ரமோட வாழ்க்கை ஆரம்ப காலத்துலேருந்தே கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ விக்ரம் 40+ ஆயிட்டாரு, ஃபேமிலி மேன், ஒரு குழந்தை, அதுவும் ஒரு ஆண் குழந்தை, அம்மா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டெய்லி வேலைக்கு போறதும் வீட்டுக்கு வரதும் இந்த மாதிரி இவரால் நிம்மதியாக ஒரு படம் கூட பார்க்க போக முடியாது. ஏன்னா இவர் படம் பார்த்துட்டு வந்து தெரிஞ்சாலே வீட்டில் பிரச்சனை தான். இவர் வந்து பார்த்துட்டு வந்த படத்தோட டிக்கெட்டை கூட யாருக்கும் தெரியாம கிழிச்சு போடுறாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றாரு. கடைசியா விக்ரமோட ஒய்ஃபும் பையனும் வந்து ஒரு நாள் வெளியூர் போறாங்க. ஒரு நாள் விக்ரம் வந்து விக்ரமோட வாழ்க்கையில மறக்க முடியாத மாதிரி, பிடிச்ச மாதிரி, அவருக்கு தோன்றதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இப்படி என்னதான் பெருசா பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா, ரோட்ல அவருக்கு பார்க்க எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே பண்றாரு. எதுக்குள்ளெல்லாம் போகணும்னு தோணுதோ எல்லாத்துக்குள்ளேயுமே போறாரு. கடைசியா அவர் ஒரு பாருக்குள்ள போறாரு. அந்த பாருக்குள்ள வந்து இவர் குடிச்சிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பையன் அவர்கிட்ட வந்து பேசுறான், வேற யாரும் இல்லை விக்ரமோட ஸ்டூடெண்ட், என்ன சார் நீங்க காந்தி மகான் இப்படி வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவர் அவரோட வாழ்க்கையோட யே எடுத்து சொல்றாரு. உடனே அந்த பையன் சொல்றான், வாங்க சார் இது நம்ம பார் தான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா குடிங்க, ஒரு நாள் நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே அவரோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போறான். அவங்க அப்பா வந்து பாபி சிம்மா, அவர் வந்து சூதாடிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம விக்ரம் வந்து சூதாடுறதுல பெரிய ஆள் இல்லையா, விக்ரம் வந்து சொல்றாரு இந்த காடை போடு அந்த காடை போடு அப்படின்னு ஒன்று ஒன்று ஐடியா கொடுக்குறாரு. விக்ரம் கை வச்ச இடம்லாம் வெற்றின்ற மாதிரி பாபி சிம்மா போட்ட எல்லா காடுலையுமே பாபி சிம்மா காசு வருது. ரெண்டு பேரும் தனியாக இருந்து பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்ப தான் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வருது, அவங்க ரெண்டு பேரும் வேற யாரும் இல்லை, சின்ன வயசில் மூணு பேர் இருந்தாங்க இல்லையா, அதில் ரெண்டு பேர் விக்ரம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சின்ன பையன் தான் பாபி சிம்ஹா. ஸோ அந்த மூணு பேரில் இப்போ ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா, இவங்க வந்து பிரிய முடியாத கூட்டணி அப்படின்ற மாதிரி ஆகுறாங்க. ஆனால் எல்லாமே இந்த ஒரு நைட்டுக்கு தானே, நாளை காலையில் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். விக்ரம் நைட் நல்லா குடிச்சிட்டு இங்கேயே தூங்கிடுறாரு. லேட்டாக தான் முழிக்கிறாரு. முழிச்சதும் ஐயையோ அப்படின்னு பதட்டத்தில் வீட்டுக்கு அரைகுறையா ஓடுறாரு. விக்ரம் ஆக்சிடென்ட் ஆகிட்டதாகவும் அதனால ஹாஸ்பிட்டலில் இருந்ததாகவும் பொய் சொல்ல சொல்றாரு. பொய் சொல்றாங்க அங்கே போய், ஆனால் விக்ரம் மாட்டிக்கிறாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி விக்ரமோட ஒய்ஃப் அவங்க அப்பா கூட போயிடுறாங்க. விக்ரம் பாபி சிம்மா ஒன்னா சேர்றாங்க. பாபி சிம்மாவோட பையன் விக்ரம் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். பாசமா காந்திப்பா அப்படின்னு கூப்பிடுறான். இங்கே அவரோட லைஃப் ஹாப்பியாக வாழ்றாரு. இங்கே பாபி சிம்மா அது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கிறாரு அவர் கூட சேர்ந்து. எங்களுக்குன்னு ஒரு லிக்கர் பிராண்டை உருவாக்குறாங்க. இனிமேல் எங்கே விற்றாலும் இந்த பிராண்டு தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இது வரைக்கும் சண்டை கிண்டை எதுவுமே போட தெரியாத விக்ரம் அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் போட கற்றுக்கிறாரு. வந்து ரொம்ப சின்ன டைமில் ரொம்ப அதிகமாக வளர்றாங்க. எல்லாத்துக்குமே விக்ரம் தான் காரணமாக இருக்காரு. இவங்களோட எதிரிகள் வந்து இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க சரக்கில் வந்து அதிகமான போதை உள்ள மாத்திரைகளை கலந்து கொடுக்குறாங்க. சிம்மாவும் பையனும் மட்டையாயிடுறாங்க. ஆனால் விக்ரமுக்கு அந்த போதை பத்தலை. விக்ரம் மட்டும் இன்னும் ஓரளவுக்கு ஸ்டெடியாகவே இருக்காரு. அப்போ இவங்க மூணு பேரை கொண்டுடலான்னு வரானுங்க. விக்ரம் அங்கே அப்போ தான் அவரோட முதல் சண்டையை ஆரம்பிக்கிறாரு. தாறுமாறான சண்டையில் விக்ரம் விக்ரமோட வாழ்க்கையே மாத்துறாரு. அப்படியே அங்கே ஒரு கேங் லீடர் ஆகுறாரு. மொத்த பிஸ்னஸையும் விக்ரம் டேக் ஓவர் பண்ணுறாரு. இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பாபி சிம்மா அதில் ரொம்ப பயந்து இதை விட்டுறலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா விக்ரம் தான், நான் எல்லாம் பண்றேன், நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட மட்டும் இரு அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் இவங்க தொழில கண்டினியூ பண்றாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க தொழிலோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அப்பதான் இவங்களுக்கு அடுத்த பிரச்சனை வருது. கவர்மெண்ட்ல இருந்து இவங்களோட அதை தடை பண்ண பாக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஆள் தேவைப்படுறான். அப்ப இவங்க கூட்டத்தில் உள்ள ஒருத்தன் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அந்த கூட்டத்துல இருக்கான் அப்படின்னு ஒருத்தனை கூட்டிட்டு வரான். அவன் அந்த கூட்டத்துல கோஷம் போட்டுட்டு இருந்த ஒருத்தன். கூட்டிட்டு வந்து இவங்க டீல் பேசிட்டே இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, மூஞ்சில என்ன மார்க்கு அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், சிறு பிள்ளையில இந்த மாதிரி நடந்தது, என் வாழ்க்கையிலே மன்னிக்க மாட்டான் அவனுங்களா அப்படி இப்படின்னு திட்டுறான். அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வருது, அந்த மூணாவது ஆள் வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல விக்ரம் அடிச்சாரு இல்லையா அந்த ஆள் தான். சோ இவங்க மூணு பேர் கூட்டணி மறுபடியும் ஒன்னு சேருது.
பார்த்ததுமே வில்லன் தெரியற அளவுக்கு வில்லத்தனமா இருக்கவர் தான் அந்த மூணாவது ஆள். சோ அஸ் யூஷுவல் அவர் தான் வில்லன் இந்த படத்துல. சோ இவங்க மூணு பேர் சேர்ந்து இவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்றாங்க. கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே இவங்க கையில தான் இருக்கு. பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருக்கு இவங்க வாழ்க்கை. இவங்க வச்சதுதான் சட்டம், இவங்க கொடுத்ததான் சரக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வாழ்க்கை கெத்தா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கப்பே இவங்க வாழ்க்கையில வருது புது பிரச்சனை. அது வேற யாரும் இல்ல, விக்ரமோட பையன். அவன் ஒரு போலீஸ்காரன். அவன் ஒரு போலீஸ்காரங்கிறது விக்ரமுக்கு அது வரைக்கும் தெரியல. திடீர்னு வந்து வர்றான், கூட்டத்துல ஆடுறான் விக்ரம் கூட சேர்ந்து. விக்ரமோட ஆள் ஒருத்தனை சுட்டுறான், கூட்டத்தோடய அப்படியே தூக்கிட்டும் போயிடுறான். அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கேருந்து போன அப்புறம் விக்ரம் கிட்ட தனியா வந்து பேசுறான். பேசிட்டு சொல்றான், இவ்வளவு நாள் நான் இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவும் அம்மாவோட குடும்பத்துக்காரங்களும் சேர்ந்து விக்ரம் வந்து கெட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே வளர்த்துட்டாங்க. விக்ரமோட மொத்த சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதா அவனோட ஒரே குறிக்கோளா இருக்கு. ஆனா அவன் விக்ரம் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பேசுறான். விக்ரமால எதுவுமே பண்ண முடியல. என்னதான் விக்ரம் ஒரு கேங்ஸ்டரா இருந்தாலும் அவனோட பையன் அப்படிங்கிற பாசம் வந்து விக்ரம தடுக்குது. விக்ரமோட கேங்ல இருக்க யாருக்குமே தெரியல அது விக்ரமோட பையன் தான் அப்படிங்கிறது. ஆனா அவன் அவனோட வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கான். அவன் விக்ரமோட கூட்டத்துல இந்த ஒவ்வொருத்தனையா தனித்தனியா பிரிச்சு தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தனையா என்கவுண்டர் பண்றான். விக்ரம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டுறாரு. இதுதான் கடைசியா இருக்கணும், இதுக்கு மேல யார் மேலயாவது கை வச்சேன்னா பையன் கூட பார்க்க மாட்டேன், நானே உன்ன போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் மிரட்டுறாரு. இதுல மொத்தத்துல விக்ரமோட பையன் வந்து செமையா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு சைக்கோபாத் கேரக்டர். அவரு ஒரு மென்டலி ரீட்டார்டட் பர்சன் போலீஸ் ஆனா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அவரோட பிஹேவியரா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. எங்கேயுமே ஒரு குறை சொல்ற ஒரு ஸ்டேட்டே இல்லாத அளவுக்கு நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. விக்ரம் வந்து எந்த க்ளூவுமே இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்காரு. விக்ரம் வந்து கடைசியா சொல்றாரு இத வந்து பாபி சிங்கோட பையன்ட்ட, இந்த மாதிரி அவன் என் பையன் தாண்டா, அதனாலதான் நான் அவன் இனி எதுவும் பண்ணல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒன்னு அவன் சொல்றான். நம்ம பையன் தானா, வாங்க பேசிக்கலாம், பேசினா கண்டிப்பா கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறக்காக கூப்பிட்டு போறான். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு விக்ரம வந்து நம்ப வச்சு ஏமாத்திடுறான், எந்த போலீஸ் உள்ள நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு முடிஞ்சப்பறம் அவனோட சைக்கோ புத்தியை காமிச்சிடறான். மொத்த போலீஸையும் அங்கே இறக்கிடுறான். விக்ரமோட பையனையும் போட்டு தள்ளிடுறான். அதாவது பாபி சிம்ஹாவோட பையனை காந்திப்பான் கூப்பிடுறான் இல்லையா, அவனை வந்து விக்ரமோட ஒரிஜினல் பையன் வந்து போட்டு தள்ளிடுறான். அதாவது துரு விக்ரம். இதுல வந்து பாபி சிம்ஹா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். இனிமே அவனை விடக்கூடாது, அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனா பாபி சிம்ஹா வந்து அப்பவும் தெரியல அவன் வந்து விக்ரமோட பையன் அப்படிங்கிறது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க தி விக்ரம் பாபி சிம்ஹா அப்புறம் அந்த மூணாவது ஒருத்தர் இருக்காரு இல்லையா வில்லன், அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதங்கள் வருது. அதுல வந்து விக்ரம் வந்து பாபி சிம்ஹாவை சப்போர்ட் பண்ணி அவனை வந்து ரொம்ப திட்டிடுறாரு. எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் எங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது, எங்க தொழிலுக்கு முரம்பானது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவங்களுக்குள்ள அது ஒரு சின்ன பிரச்சனையாயிருது. அதனாலே அவன் வந்து பாபி சிம்ஹாவையும் சரி விக்ரமையும் சரி துரு விக்ரம வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கான். அவன் வந்து துரு விக்ரம கடத்தி வச்சிருக்க மாதிரியும் பாபி சிம்ஹா விக்ரம் போட்டு தள்ளனாதான் துரு விக்ரம விடுவேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேம விளாடுறானுங்க. விக்ரமும் வேற வழி இல்லாம எல்லாத்தையுமே பாபி சிம்ஹாட்ட போய் சொல்றான். அதுக்கு முன்னாலே என்ன ஆயிருதுன்னா பாபி சிம்ஹா வந்து துரு விக்ரம் பாபி சிம்ஹாவோட பையன் கொல்ற வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வந்து அமிச்சிடுறாங்க. அந்த டைம்ல விக்ரம் அங்கதான் இருக்காரு, ஆனா எதுவுமே பண்ணலங்கறத அவர் அந்த வீடியோல பாக்குறாரு. அங்க போற டைம்ல பாபி சிம்ஹா வந்து டென்ஷன் ஆகி முழு டென்ஷன்ல இருக்காரு. அப்போ விக்ரம் வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு, அவன் என் பையன், என்னால எதுவும் பண்ண முடியல, அதனாலதான் நான் அவனை இன்னும் எதுவும் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனா பாபி சிம்ஹா கேக்குற மாதிரி இல்ல, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. பாபி சிம்ஹா சுட வராரு. விக்ரம் வந்து கண்டை மாத்தி எல்லாரையுமே சுட்டு தள்ளிடுறாரு, அவ்வளவு பேரையுமே கொண்டுறாரு. இனிமே யாருமே இல்ல அங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசினா அது வந்து மொத்தமாவே துரு விக்ரமோட பிளானா இருக்கு, பாபி சிம்ஹா விக்ரம் வச்சே போட்டு தள்ளுறதுக்கு. விக்ரம் இப்பதான் ரொம்ப வெக்ஸ் ஆகுறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல, க்ளூலெஸ்ஸா நிக்கிறாரு விக்ரம் வந்து. அவரோட மொத்த கேங்ஸ்டர் வாழ்க்கையுமே ஒரு சின்ன ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து முடிச்சுட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன்ல அவனை வந்து எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு. விக்ரம் துரு விக்ரம் போயிட்டு இருக்காங்க. விக்ரம் ஒரு கேம் விளாடுறாரு, இந்த டைம் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் விக்ரம் திடீர்னு கேக்குறாரு, சரிடா உங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாரு. துரு விக்ரம் அப்பதான் யோசிக்கிறான் அம்மா எங்க அப்படின்னு. அப்பதான் விக்ரம் சொல்றாரு, அந்த வில்லன் இருக்கான் இல்லையா அவங்ககிட்டதான் இருப்பான், அவதான் கடத்தி வச்சிருப்பான், அவன் அதனாலதான் கால் பண்ணி மிரட்டினா அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. போய் அவன்கிட்ட காசு கேளு, தரமாட்டேன்னு சொல்லுவான், அப்ப அம்மா பத்தி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணி விக்ரம் இவர் அங்க அமுச்சு வைக்கிறாரு. துரு விக்ரம் அங்க போய் அந்த வில்லனை வந்து சுட்டு தள்ளிடுறாரு. இப்போதான் மறுபடியும் விக்ரம் கிட்ட இந்த கால் வருது. இது வந்து ஆக்சுவலா விக்ரமோட கேம். நேத்தே வந்து விக்ரமோட ஒய்ஃபை விக்ரம் சேஃபா அமுச்சிட்டாரு. விக்ரமோட வைஃப் வந்து விக்ரம் கூட சேஃபா இருக்காங்க. ஆனா அதே நேரம் வந்து துரு விக்ரம வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது விக்ரமால, அதனால வந்து சேஃபா ஒரு கேம் விளாடுறாரு. என்னன்னா இவரை வந்து விக்ரம துரு விக்ரம வந்து மோட்டிவேட் பண்ணி வில்லனை கொல்றதுக்கு அமிச்சுட்டு அப்படியே அதை வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. என்னதான் அவர் போலீஸா இருந்தாலும் இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் கில்லிங் இல்லையா, மர்டர் தானே இது. சோ வந்து அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வில்லன் செத்து போயிடுறாரு, விக்ரம் சேஃப் ஆயிடுறாரு. விக்ரம் கடைசியா அவரோட பையனை கால் பண்றாரு, எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு இருக்கு, நான் ஒரு கேங்ஸ்டர்னாலும் நான் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னாலும் நீயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான்.
விஷயத்தையுமே மண்டையில் அதிகமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப டீப்பாக போனால் வாழ்க்கை இந்த மாதிரி தான் ஆகும், அதனால் கொஞ்ச நாள் ஜெயிலில் சந்தோஷமாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சிடறாரு. கடைசி வரைக்கும் எந்த க்ளூவுமே இல்லாமல் இருந்த விக்ரம் கடைசி காமனாத்தில் செம்மையாக ஒரு ட்விஸ்ட்டை போட்டு ஒரு கேமை விளாட்றாரு அவரோட பையன்கிட்ட. வேறு லெவல் கிளைமேக்ஸ்ன்னு தான் சொல்லணும். நல்லா போயிட்டு இருந்தாலும் துருவிக்ரமோட என்ட்ரிக்கு அப்புறம் இன்னும் மாசா தான் போகுது. ஆனாலும் விக்ரம ஒரு மாதிரி டப்பாவா காமிக்கிறாங்க. மேக்ஸ்ல அப்படியே தூக்கி நிப்பாட்டுறாரு விக்ரம் மறுபடியும் அவரோட கிளாஸ செம ஆக்டிங். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.